ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கயல்ஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சோன் பப்டி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. 3/4 கப் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டால்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கப் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கீலேயே ஃபுல்லாக அது ரோஸ்ட் ஆகணும். அந்த ஸ்மெல்லாம் ஃபுல்லாக வந்து பச்சை ஸ்மெல்லாம் போகணும். போனதுக்கப்புறமா எல்லாம் கலந்து கொஞ்சம் லிக்விடாக மாறும். அந்த டைமில் பபுள்ஸ் மாதிரி வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வரத்துக்கு 3-4 மினிட்ஸ் ஆகும். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ திருப்பி ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் 1 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு எதில் மெஷர் பண்ணிங்களோ அதுலேயே 1/2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். இப்போது ஒரு 1/2 லெமனை அப்படியே போட்டுருங்க. இது வந்து பாகு வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த லெமன் ஆட் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கீ எடுத்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாகு நல்லா கலந்து விடுங்க. நல்லா நுரைச்சி வரணும். இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. சக்கரைப்பாகை இந்த தண்ணியில் ஒரு 1 few drops ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரைப்பாகு கரையாமல் உருண்டு திரண்டு வர மாதிரி இருக்கணும். அதுதான் சரியான பதம். இப்போது சரியான பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். நல்லா உருண்டு வருது. இந்த மாதிரி வரணும். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமனை எடுத்து போட்டுருங்க. இப்போது கிரீஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் இந்த சக்கரைப்பாகை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆறணும். இது ஆறுறதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நூல் மாதிரி வரணும். இது நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி நூல் மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சூடாக இருக்கும், கையால் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி வச்சு பண்ணுங்க. இப்போ ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. நல்லா இழுக்கணும். இந்த மாதிரி 10-15 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த ஒயிட் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 கார்னர்ஸையும் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு ஒரு 3-4 டைம்ஸ் வந்து இழுத்து விடுங்க. நல்லா இழுக்கணும். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இழுக்கிறீங்களோ அப்போ நூல் மாதிரி வரும் உங்களுக்கு. நல்லா சோன் பப்டி நல்லா இழுத்து விடுங்க. திருப்பி அட்டாச் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இழுங்க. திருப்பி ட்விஸ்ட் பண்ணுங்கள். திருப்பி இழுங்க. திருப்பி டிப் பண்ணுங்கள். திருப்பி இழுக்கணும். இதே மாதிரி மாறி மாறி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக இந்த சக்கரைப்பாகில் நல்லா கோட் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ இழுக்கிறீங்களோ அவ்வளோக்கும் உங்களுக்கு நல்லா வரும். நூல் நூலாக வருது பாருங்கள். இப்போவே வந்துருச்சு. இன்னும் நல்லா இழுத்திங்கன்னா இன்னும் நல்லா நூல் மாதிரி வரும். நம்ம வச்சுருக்க மாவு ஃபுல்லாகவுமே இதுலேயே செட் ஆகிடும். நீங்கள் திருப்பி நல்லா இழுத்துட்டு திருப்பி அதில் டிப் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு ஒரு 3-4 டைம்ஸ் இழுத்து விடுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கூட நான் சொன்ன அளவு எடுத்து கரெக்டாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும்.
இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நூல் நூலாக வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த அந்த மாவும் ஃபுல்லாகவும் காலியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா பிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள், எவ்வளோ நூல் நூலாக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம செட் பண்ணலாம். ஒரு கிரீஸ் தடவுன பிளேட் எடுத்துக்கோங்க, அந்த பிளேட்டில் இதை செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு கார்னிஷிங்காக நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கிறதுக்கு ஒரு கப்பு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா செட் ஆகிடும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ பீஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்மளோட டேஸ்டியான சோன் பப்டி ரெடி. எப்படி லேயராக வந்திருக்கு பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.